ஆன்மீகத்தில் 100% ஆன்மீகவாதியாக இருக்க முடியுமா அப்படின்னா இருக்க முடியாது. நான் இன்னும் ஒன்று வெளிப்படையாகவே சொல்கிறேங்க, ஏன்னா நீங்கள் அதை யூடியூப்பில் பல லட்சம் பேர் பார்க்குற ஒரு தளத்திலேயே பதிவிடுகிறேன், இதோ பேசிக்கொண்டு இருக்கிறேன். ஒன்று அப்பட்டமாக வெளிப்படையாகவே நான் சொல்கிறேன், தைரியமாகவே சொல்கிறேன், துறவரம் என்று ஆன்மீகத்தில் ஒன்று இருக்கிறது. அது முற்றும் துறந்த துறவரம், முற்றும் துறந்த துறவி என்று ஒரு சிலரை சொல்லிக்கொள்வார்கள். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. நான் சாதாரண துறவிகளை கூட நான் சொல்லவில்லை. நிறைய பேர் வந்துட்டு இந்த ஆன்மீகத்தில் பூச்சாண்டி வேஷம் போட்டுட்ருக்காங்க, நிறைய பேர் பூச்சாண்டி வேஷம் போட்டுட்ருக்கிறாங்க. நான் அவங்கள பற்றி கூட நான் சொல்லலை. ஆன்மீகத்தில் மிகப்பெரிய மகான்களை நான் சொல்கிறேன், அவர்களை கூட முற்றும் துறந்த துறவி என்று சொல்லிவிட முடியாது. இன்னும் மறுபடியும் நான் வெளிப்படையாகவே நான் சொல்கிறேன், விஸ்வாமித்திரரை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் பெரிய மகான், மிகப்பெரிய மகான். அவரை பற்றி கேட்டால், ஒரு ரிஷியிலிருந்து ராஜரிஷி, சாரி மன்னிக்கவும், ரிஷியிலிருந்து மகரிஷியாகி, மகரிஷியிலிருந்து ராஜரிஷியாகி, ராஜரிஷியிலிருந்து பிரம்ம ரிஷி பட்டம் பெற்ற மனிதர் நான், எனக்கு விஸ்வாமித்திரரை தவிர வேறு யாருமே தெரியாதுங்க. பிரம்ம ரிஷி பட்டம் பெற்றவர் விஸ்வாமித்திரர். அந்த விஸ்வாமித்திரருக்கு எவ்வளோ மைனஸ் பாயிண்ட் இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் நான் படித்து பார்த்தா தான் தெரியும். அவர் 99% இல்லைங்க, அவர் 80-70-60% தாங்க வர முடியும் துறவரம் அப்படிங்கிற விஷயத்தில். விஸ்வாமித்திரலாம் ரொம்ப அவர் ஃபெயிலாகி அவரே ஒத்துக்கிடுவார் அவருடைய தோல்வியை, அவருடைய இயலாமையை. ரொம்ப எனக்கு ஒரு பிடித்த ஒரு மகான் என்றார் விஸ்வாமித்திரர். கடுமையான மனிதர், கடுமையான துறவி எல்லாம் உண்டு, அவருடைய பலவீனங்களும் உண்டு, அதையெல்லாம் கடந்து வந்தவர். இன்னும் வெளிப்படையாக சொல்கிறேன், இயேசு பெருமான் அவர் முற்றும் துறந்தவரா? அல்ல. ஏங்க, துறவரம் என்பதை உலகிற்கு பறைசாற்றிய ஒரு மிகப்பெரிய மகான், நான் வழிபடுகிற என்னை வழிபடாதீங்கன்னு சொன்னார், ஆனால் நான் வழிபடுகிற ஒரு மிகப்பெரிய மகான் புத்தர். துறவரத்தை உலகிற்கு டெஃபினிஷன் போட்டு கொடுத்த அந்த புத்தர். துறவரத்தில் இவ்வளவு இறுக்கமான விஷயங்கள், நோ அதெல்லாம் கிடையாது, இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் என்ற துறவரத்தை இறுக்கி இறுக்கி தன்னுடைய சீடர்கள், தன்னை வழி பற்றி வருபவர்களை அனைத்தையும், அனைவரிடமும் துறவரத்தை ரொம்ப இறுக்கமாக போதித்த ஒரு மனிதர் புத்தர். அவர் கூட 100% துறந்தவரா? தன்னுடைய ராஜ்யத்தை, தன் மனைவியை, பிள்ளைகளை எல்லாம் விட்டு வந்தார். ஆனால் அவருடைய வாழ்க்கையை படித்து பாருங்கள், 80 அவர் இறந்தார். அவர் புத்தரை பற்றி பின்பு பேச வேண்டும் என்று என்னுடைய லிஸ்டில் ஒரு இடத்துல இருக்குது. இருந்தாலும் இந்த இடத்தில் வருவதனால் அப்படியே நான் சொல்கிறேன், அவர் 80 வரை வாழ்ந்தார். ஊர் ஊராக சென்று போதித்தார். தன்னுடைய போதனைகள் முடிந்த அளவிற்கு அனைத்து மக்களிடம் போய் சேர வேண்டும் என்று ஆசைப்பட்டார். புத்தர் எல்லாம் 100% துறந்தவர் அல்ல. துறவரத்தை உலகிற்கு பறைசாற்றிய அவ்வளவு பெரிய மனிதரே 100% துறந்தவர் என்று சொல்லிவிட முடியாது. எனவே மற்றும் துறந்த துறவரம் என்று இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. இதை பற்றி பின்பு பேசலாம். எனவே பெருமக்களை, நான் உங்களிடம் சொல்ல வருவது இதுதான், இது துறவரம் என்றல்ல, நல்லவர் கெட்டவர் என்றல்ல, எந்த ஒரு விஷயமுமே இந்த உலகத்தில் 100% என்று கிடையவே கிடையாது. என்னை நீங்கள் ஒருவேளை சோதிப்பதாக இருந்தாலும், எனக்கு நிறைய விஷயம் தெரியாதுங்க, எனக்கு நிறைய விஷயம் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் என் கண்முன் மிகவும் பிரமிப்பாக நிற்கின்றன, அவை அனைத்தும் மிகவும் அழகாக இருக்கின்றன. அந்த விஷயங்கள் எல்லாம் எனக்குள்ள போய் என்னென்னமோ வேலை பார்க்குது, அந்த வேலையெல்லாம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆகா, இது ஒரு பரமானந்தமாக இருக்கிறது. அதையெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு ஏதோ ஒரு உந்துதல், அவ்வளவுதான். இது வந்து உள்ளிருந்து வருகிற உந்துதல். அந்த உந்துதலின் வெளிப்பாடு தான் இந்த பதிவுகளை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது. என்னெல்லாம் நீங்கள் டெஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரே டெஸ்ட்லேயே நான் தோத்து போயிடுவேன். அதனால நான் சொல்ல வர்ற பாயிண்ட் இதுதான், நான் அடுத்து பதிவிட போகிற பல பதிவுகளில் நீங்கள் இந்த மாதிரி கேள்விகள் கேட்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. ஒவ்வொரு கேள்விக்கும் என்னால் பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியாது என்பதனால் ஒரு பதிவிலேயே தனியாக போட்டுடலாம். 100% என்று பெருமக்களும் எதுவும் கிடையாது என்பதை இந்த பதிவிலேயே சொல்லிவிடலாம். அடுத்து வரப்போகிற பதிவுகளில் நீங்கள் கேள்வி கேட்பதற்கான வாய்ப்புகள் உண்டு.